ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். பிரியாணி இலை 300 ரூபா வரும். 300 ரூபா ஆமா. நம்மகிட்ட ஒரே கிரேடு தான் இருக்கு இல்ல நிறைய கிரேட் இருக்கு? இல்ல நம்மகிட்ட வந்து எப்பவுமே ஒரே கிரேடு. குடம்புளி. ஆமா, குடம்புளி எதுக்கு நான் யூஸ் பண்றாங்க? விவசாயத்தை நேசிக்கும் அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து கேரளால, அதுவும் முக்கியமா தேக்கடி கும்பலி அங்க வரீங்க அப்படின்னா, இந்த டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய விசிட் பண்ணுவீங்க. அதுல நீங்க முக்கியமா விசிட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் கார்டன். அதுல கேரளாக்குள்ள நிறைய இருக்குங்க. அதுல நீங்க கோட்டையம் வழியா வர்றீங்க அப்படின்னா இந்த கார்டன் தாங்க ஃபர்ஸ்ட். இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரியன் ஸ்பைசஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க கரெக்டா என்ன இது இதை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நண்பர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லிருங்க. பேர் முத்துராஜா. முத்துராஜா, இது கரெக்டா எங்கண்ணா அமைஞ்சிருக்கு? இது வந்து என்னமா சோட்டுப்பாறைக்கு பக்கத்துல இருக்க எல்பி ஸ்கூல், கவர்மெண்ட் எல்பி ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல நல்ல ரோட்டு மேலே இருக்கு. ரோட்டு மேலே மெயின்லயே இருக்கு. வந்து பாக்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு. நீங்க அதாவது வர்றீங்க அப்படின்னா ரோட்டு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்ஸ் வச்சிருப்பாங்க, கொரியன் ஸ்பைசஸ் வேர்ல்டுன்னு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களை கை காட்டி கூப்பிடவே செய்வாங்க. வந்தீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல இது என்ன அப்படின்னு சொல்லி. நிறைய ஹோட்டல்ஸும் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இதுல வந்து ஸ்பைஸ் கார்டன் ஃபுல்லா போர்டு இருக்கும். அப்ப நீங்க அங்க வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு இவங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ், அதாவது வித்தியாசமான மருத்துவ மூலிகை செடிகள் இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய இருக்கும். ஏலக்காய் வந்து எப்படி விவசாயம் பண்றாங்க, அது எப்படி ட்ரை பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். முக்கியமா வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா விசிட் பண்ண வரமாட்டோம். ஸ்பைசஸ், வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு தான் வருவோம். இப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் பிசினஸ் பண்றோம், ஆனா நம்ம லிமிட்டடா என்ன பண்றோம், ஏலக்காய் மிளகு கொஞ்சம் தான் பண்றோம். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைசஸ் இருக்கும் இவங்க கிட்ட, நிறைய இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, நிறைய மூலிகை ஐட்டம் இருக்கும், ஹெர்பல் அந்த மாதிரி இருக்கும், தேன் இருக்கும், அப்புறம் சில ஆயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இப்ப நான் சொல்றதை விட இங்க என்னென்ன இருக்கு, அதோட விலை என்ன, அதை அவங்க கொரியர் பண்ணுவாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இங்க என்னென்ன பண்றீங்க? நம்ம இப்ப என்னென்ன பண்றோம்னா, நம்ம கார்டன் வழிக்க ஏலக்காய் மிளகு, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்னிஷ் மாதிரி இந்த இது அன்னாச்சி பூ, அது பண்ண இந்த ஏலக்காய் மட்டும் தனியா விற்க மாட்டேன். ஏலக்காயோட சீட்ஸ் இருக்கு. ஓகே, நம்மகிட்ட ஏலக்காயோட சீட்ஸ் மட்டும் நிறைய மாதிரி. இப்ப ஏலக்காவதே போன மட்டும் இல்ல, ஏலக்காவோட சீட்ஸ் நம்ம வந்து நம்ம பாத்துக்கணும். அது சப்பாட்டை பிரிச்சு கொடுக்க ஏலக்காய் சீட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறமேல பாத்தோம்னா குருமிளகு இருக்கு. அப்படி நம்ம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படி லைனா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இது வந்து பாத்தோம்னா பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். பிரியாணி இலை. ஆமா. ஓகே, இது எத்தனை கிராம்? இது எவ்வளவு என்ன? இது 100 கிராம் 82 ரூபாய்க்கு கொடுக்கும். 100 கிராம் 82 ரூபா. ஆமாமா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம்னா, இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க. 99 பேர் வந்து விசிட் பண்ணுறது இல்லை. பட் எனக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இப்போ எல்லாமே என்ன ஆகிப்போச்சு, ஸ்மார்ட் வேர்ல்டு. ஆமாம், ஆர்டர் போட்டோமா வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் கொரியர் பண்ணுறீங்களா? அது மாதிரி நம்ம வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு லெவலில் நாங்கள் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ ஷாப்புக்கு மட்டும் இப்போ இதுதான் வேணும். இப்போ அவங்களால வந்து பேக்கேஜ் வந்து லிமிட்டட் பேக்கேஜ் தான். ஓகே, அவங்களால வந்து கொண்டு போக முடியாது. இப்போ ஏர்போர்ட்டில் போனால் நம்ம அந்த கிலோ தான் வெயிட், மேக்ஸிமம் 50 கிலோ, மேக்ஸிமம் 40 கிலோ, அது மட்டும் தான் அலோட் பண்றாங்க. மீதி வந்து இப்போ ரிஜெக்ட் நம்ம எடுத்துட்டாங்கன்னா வெளியே போறாங்க. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன பண்றேன், இப்போ தேவைப்பட்ட பொருளை மட்டும் நீங்க வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ கால் பண்ணா போதும். இந்த இந்த மெடிசன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க, இது எங்களுக்கு கொரியர் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னா அது நாங்கள் தாராளமே நாங்கள் எல்லாமே பண்றோம். ஓகே, இப்போ இந்தியாவில் ஃபாரின், துபாய், அபுதாபி, ஃபாரின் இங்கிலாந்து, லண்டன், எல்லாமே ஃபாரின் லெவலில், இந்தியா லெவலில் எல்லாமே பண்ணிக்கிறோம். எல்லாமே வேர்ல்டு லெவலில் நம்ம எல்லாமே கொரியர் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. ப்ரைஸ் வந்து எவ்வளோ கிலோனாலும் வாங்கலாம். எவ்வளோ கிலோனாலும் வாங்க, நாங்கள் அதை பண்ணிக்கிறோம். நாங்கள் இப்போ 100 கிராமுக்கு வந்து இப்போ 82 ரூபா போட்டிருக்கீங்க. ஆமாம், இதே உங்களுக்கு கிலோவாக வாங்கினா, கிலோ வாங்கினா நமக்கு 820 ரூபா சம்திங் வந்துடும் உங்களுக்கு. அளவுக்கு வருமா இல்லை டிஸ்கவுண்ட்ல வருமா? இல்லை, அவங்க கிலோ தங்கல வரும்போது இதில் அந்த மாதிரி நாங்கள் கம்மி பண்ணியும் கொடுத்துக்குறோம் நாங்கள். ஆமாம். ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்டுண்ணா, நெக்ஸ்ட் வந்துன்னா இது வந்து குடம்புளி. குடம்புளி. ஆமாம், குடம்புளி எதுக்கு நான் யூஸ் பண்றாங்க? இந்த குடம்புளி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த கறி குழம்புக்கு யூஸ் பண்றாங்க. குடம்புலையா? கறி குழம்பு. ஆமாம், கறி குழம்பு. இது என்ன முக்கியமா வந்து மீன் குழம்புக்கு. மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு என்ன பண்றாங்கன்னா, லைட்டா வந்து மற்ற புளியில காட்டியும் இந்த புளி போட்டோம்னா 5 நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். ஓகேண்ணா. அதனால வந்து கெட்டு போகாம வந்து பழச ஆக என்ன ஆச்சுன்னா அது டேஸ்ட் அதிகமாக வரும். மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு வந்து இப்போ இன்னைக்கு வச்சு சூடா சாப்பிட்றத காட்டியும் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு தள்ளி சாப்பிட்டு புளியை போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இதை காட்டி நல்லா இருக்கு நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த இந்த புளிக்கு வந்து இது எத்தனை கிராம், எவ்வளவு தரீங்க? இது 100 கிராம்னா 90 ரூபா இருக்கு. 90 ரூபாய்க்கு தரேன். ஆமா. ஓகேங்க. நான் நெக்ஸ்ட் இது என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய். ஆமா. ஓகே, இந்த ஜாதிக்காய் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, மத்த எல்லாமே சொல்றாங்க இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு இல்லை. இது மேக்ஸிமம் என்ன, நம்ம ஸ்டொமக்கு மெயின் மெடிசன் வந்து ஸ்டொமக்கு. வயிறு ரொம்ப பொறுமையா இருக்கு, ரொம்ப உப்புசமா இருக்கு, அப்ப என்ன கேஸ் மாதிரி அடைஞ்சுன்னா இந்த ஜாதிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அது லைட்டா பொடி செஞ்சு சுடு தண்ணியில லைட்டா போட்டு குடிச்சோம்னா அந்த கேஸ் ஸ்டப் கேஸ் நம்மளுக்கு வந்து நல்லா ஆயிரும். நல்லா ஆயிரும். ஆமா, அந்த டைம்ல போடலாம். ஓகே,
அடுத்து இது என்னன்னா, இது வந்து நம்ம ஏலக்காய். ஏலக்காய், ஆமா. இந்த ஏலக்காய் வந்து எல்லாமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தாங்கன்னா, சில வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க, இந்த வந்து பார்த்தோன்னா இந்த சப்ளையர் இருக்காங்க, அவங்க மூலியமா தான் ஏலக்காய் வாங்கி விற்பாங்க. இது வந்து நாங்கள் அப்படிலாம் பண்ணல, இது எங்க கார்டன்ல விளைவிக்கிறது தான். எங்க கார்டன்ல விளைவிக்கிறத வந்து அதை நாங்கள் பறிச்சு அதை வந்து நாங்கள் ட்ரை அலசிட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரை எவ்வளோ தக்கம் ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ தக்கம் வந்து சுமல் இருக்கு, அவ்வளோ தக்கம் ஸ்ட்ராங்கு ஒரிஜினல் கொண்டே பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஏலக்காயில் வந்து நம்மளுக்கு எம்எம் கணக்கு இருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 mm இருக்கு, 7 mm இருக்கு, 6 mm, 5 mm, இதுதான் ஸ்டார்ட். இந்த 8 mm 9 mm எல்லாம் இருக்கு, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்வீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட்டுக்கு மேலே போடுறதுக்கு, அந்த ஏலக்காய் தோல் மேலே போடுறதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கு. மீதி வந்துட்டு 5 mm 6 mm வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கறி மசாலா போட்டோம்ல அதுக்கு போடுற சுமல் நல்லா இருக்கும். இந்த பாயசம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் போடுறோம். நம்மகிட்ட அதிசயமாக வச்சுருக்கிறது வந்து எல்லாமே வந்து நம்ம நேச்சுரல் உரத்துல போட்டு வைக்கிறது, ஆர்கானிக் வந்து உரம், அந்த உரத்துல போடுறதுனால 5 mm 6 mm கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த யூரியா இந்த மாதிரி உரம் போடனா அது வந்து செயற்கை உரம் போது எம்எம் கூடுதலாக வரும், அது வந்து கெமிக்கலாக இருக்கும், அது வந்து அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். அப்படி மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை எங்கள் ஆளில். நம்ம போட இயற்கையாகவே உரத்தை போட்டு பண்ணுறதுனால வந்து நம்ம 5 to 6 mm நாங்கள் பறிச்சிருவோம். ஓகே, அதை எடுத்து அதை ட்ரை வாஷ் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணி இதை பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுக்கு. ஓகேண்ணா, இது எவ்வளோ ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 100 gram வந்து 300 rupees வரும். 300 rupees, ஆமாம். நம்மட ஒரே கிரேட் தான் இருக்கு, இல்லை நிறைய கிரேட் இருக்கு? இல்லை நம்மகிட்ட வந்து எப்பவுமே இந்த ஒரே கிரேட் தேவைப்படணும்னா நான் வாரவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் நம்மளுக்கு அவங்களுக்கு. இது அதுவே இதுனா, இது வந்து பார்த்தா ஏலக்காய் சீடு, ஏலக்காயோட இந்த ஏலக்காயோட அரிசி. ஆமாம், அதாவது இந்த தோல் இல்லாமல் உள்ளே இருக்கிற, நம்ம தோல் இல்லாமல் உள்ளே இருக்கிறது. ஓகேண்ணா, இது எதுக்கு நான் பயன்படுத்துறாங்க? இது நம்ம இப்போ இந்த தோலோட போடுறது இருக்காங்க, அது தேவையில்லாதுன்னா நம்ம இந்த விதை மாத்திரம் போட்டால் போதும். குழம்பு இது போட்டால் இது வந்து நம்மளுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், ஓகேண்ணா. இதுனா, இது வந்து பார்த்தா நம்மளுக்கு மிளகு, குருமிளகுன்னு சொல்லுது பார்த்தீங்களா, குருமிளகு. இது வந்து பிளாக் பெப்பர், பிளாக் பெப்பர். ஓகே, ஆமாம் ஆமாம். இது வந்துன்னா 100 gram 125 125 rupees வரும் நம்மளுக்கு. ஓகேண்ணா, ஆமாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிரேட் இருக்கா இல்ல ஒரே தான்? இது வந்து நம்ம எல்லாமே ஒரே தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கு. இது கீழே இருக்கு, ஆனா நம்ம அதை யூஸ் பண்றது இல்ல, நம்ம வந்து ஒரே குவாலிட்டியை நம்ம வச்சிருக்கோம். அடுத்து வந்து இது, இது வந்து பாத்தீங்கன்னா அன்னாச்சி பூ, கிராம்பு. ஓகே, இது வந்து கிராம்பு வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்க, நம்மளுக்கு இந்த கறிக்கு சிக்கன் குழம்பு கிராம் வந்து நம்ம சுமல் வர்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோம் இந்த இது. ஓகே, ஆமா. அடுத்து சரி, ஓகே, இது மாதிரி நம்ம சொல்லிட்டு போனோம்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க இவங்ககிட்ட. அடுத்து உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எப்போனாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். அது போக இவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இது எல்லாமே அவங்க ஆர்கானிக்காக பண்ணுறனால ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. பட் நேரில் விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மீதி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஆனால் அது போக உங்கள்கிட்ட ஹெர்பல் ஐட்டம் என்னென்ன இருக்கு, எதுக்காக கொடுக்குறீங்க? சும்மா ஒரு ஓரலாக சொன்னால் போதும் எனக்கு. ஹெர்பல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம தைராய்டு பார்த்தீங்களா, தைராய்டு உள்ள பிரச்சனைகளுக்கு 2 thyroid இருக்கு. ஒன்று தைராய்டு ஒன்று இருக்கு, தங் தைராய்டு ஒன்று இருக்கு. அது எந்த ஒரு தைராய்டு அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம யூஸ் போகிறது கூட மருந்து இருக்கு, நம்மகிட்ட மருந்து இருக்கு. ஆமாம், வேற என்னென்ன மாதிரி, அதாவது என்னென்ன சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் வேணும்வாங்க. ஆமாம், பட் நம்ம இதில் வந்து டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எது எதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? இது எல்லாமே டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் தான் பண்ணிக்கிறோம், டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணுறது. இப்போ நீங்கள் நேரில் வரப்ப இங்கே டாக்டர் இருக்காங்களா? ஆமாம், இருக்காங்க, நம்ம எல்லாமே அவங்கள சிசி இருக்கு. அந்த இது அவங்களுக்கு முக்கியமான பேர் இருந்தாங்கன்னா நம்ம டாக்டர் வச்சுக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, இல்லை டாக்டர் இல்லாமல் நான் நேரில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு ஒரு வயிற்று பிரச்சனை அப்படின்னா ஒரு உணவாக கொடுப்பாங்களே? ஆமாம், அந்த மாதிரி நம்ம இருக்கு, நம்ம எது பண்ணிக்கலாம், சுமக்க இது பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்பு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க வந்து எனக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ண முடியாதுல்ல? இல்லை இல்லை டாக்டர்ல ஆச்சா, அந்த செஷன் வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் வந்து நம்ம இந்த பாக்ஸ்லேயே நம்ம போட்டுருக்கோம், எல்லாம் சாப்பிடணும் என்ன பண்ணணும் எதெல்லாம் இருக்குன்றது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நான் அப்படியே ஓரமாக சும்மா என்னென்ன மட்டும் அப்படியே ஒரு வியாதிக்கு மட்டும் சொல்லிட்டு வந்துருங்களேன், என்னென்ன இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டுக்கு உள்ள மெடிசன் இருக்கு, உணர்வாரி ஆயிலுன்னு. இது வந்து முஸ்லீம் விட்டான்றது வந்து இந்த செக்ஷுவல் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து பவுடர் யூஸ் பண்ணலாம். அது வந்து பண்ண இந்த இது இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அசுவந்தமா இருக்குன்றது வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம், நம்ம டைம் எடுக்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணால் இந்த ஜாயின் பெயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயில் இது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீலப்பெருங்க அந்த ஆயில், இது வந்து பார்த்தா முடி வந்து நல்லா வளர்றதுக்கு இந்த டேண்ட்ரப் இல்லாமல் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த வெள்ள நர இருக்கு பார்த்தீங்களா, சின்ன அது போகிறதுக்கு வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டயபெட்டிக் இந்த மாதிரி சுகருக்கான இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருளாதாரம் வந்து இந்த பேக் பெயின் இருக்குல்ல, பேக் பெயின் இந்த ஜாயின் பெயின் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளசி நம்ம வந்து லயமே சாப்பிடலாம், இந்த சருதிக்கு இந்த காது சளி இந்த மாதிரி ஹெட் பெயின் இந்த மாதிரி இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு வந்து அந்த இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஆஸ்மா போகிறக்க வேண்டியது. இது வந்து இந்த அஸ்வந்தகான்றது இம்யூனிட்டி பவர், நம்ம ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கு. இது வந்துன்னா உஸ்மான் ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வண்ணம் வைக்கிறதுக்காண்டி எல்லா ஃப்ரூட்ஸ்ல இருந்துமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமா, அது பண்ணி இது வந்து பார்த்தோன்னா இஞ்சின்னு சொல்லுவாங்களே, இஞ்சி ரசாயனம்
பயிருக்காக இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய பலன், நீலப்பெருங்கன் ஆயில் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் மெடிசின்ஸ் உள்ளதே நம்ம பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியவரம் குளோமல், இது வந்து அந்த ரெகுலர் பீரியட்ஸ். ஓகே, அவங்க அந்த பீரியட்ஸ்னாலவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கு. ஓகே, புஷ்கரங்க வந்து இது வந்து பார்த்தா இந்த மெடிய முக்கியமான இந்த பெரிய வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வருதுல்ல, அந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் வரவங்க வந்து இது சாப்பிட்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் நம்ம வந்து கம்மியாகிறதுக்கு கொலஸ்ட்ரால் ஸ்லிம் ஃபேட்னு சொல்லுற மாதிரிங்களா, அதுக்காண்டி நம்ம கொலஸ்ட்ரால் இந்த தொப்பை வச்சு இந்த மாதிரி இருக்கவங்க வந்து சாப்பிட்னோம்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக நல்லா இருக்கும். அது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு பிரெயின் வந்து நல்லா வந்து மெமரி பவர் வர்றதுக்காண்டி இதில் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம் அந்த டைப்ல வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கண் கண்ணாடி சின்ன இளம் வயசுல போற கண்ணாடி போடுறாங்க அந்த இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காண்டி இந்த இது ரசாயம் இருக்கும். இது வந்து நம்ம நேச்சுரலாமே வந்து தேங்காய் இதுலயே பண்றாங்க. இது ஷாம்பு எல்லாம், ஆமா ஷாம்பு ஷாம்பு, ஆமா இது கோகனட் ஷாம்பு, இது இது வந்து கீ இந்த ஷாம்பு, இதெல்லாம் செம்பருத்தி ஷாம்பு சொல்ல பாத்தீங்கன்னா. இதுல வந்து எந்த ஒருத்தையுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி இந்த செம்பருத்தி பூவு அந்த செம்பருத்தி இலை இதுலயே பயன் பண்றது. ஓகே, ஒன்னே ஒண்ணு மாட்டேன். இது வந்து கட்டாளை ஆளுவேரான்னு சொல்லலாம், கட்டாளை அதோட சாம்பி. இது இது வந்து ஆளுவேரா ஜெல்லு மட்டுது. ஓகே, இது வந்து ஃபேஸும் அப்ளை பண்ணிக்கலாம், தலைமுடிக்கும் கொஞ்சம் ரஃபா இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் தேய்ச்சி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை ஆயில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவலி அந்த மூக்குல வந்து சதை வளரும் பார்த்தீங்களா, அந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி பார்த்தீங்களா, அந்த டைத்துல வர டைம்ல வந்து மூக்கு சீடு வருது ரொம்ப பெயினாக இருக்கும். அதை வந்து நம்ம தலை தைலம் தேய்ச்சிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணால் ஒரு மூ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு ட்ராப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் அதோட பெயின் அப்படியே நம்ம கம்மியாக குறைஞ்சிட்டு அப்படியே நீர் அப்படியே சதை வளர்ந்து வளர்ச்சி அதாவது நார்மலாக இதுலேயே வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். ஆமாம், ஓகேண்ணா. இது போக வேற மசாலா ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க, அது வாங்கிக்கலாமா? அது பார்த்துக்கலாம், சும்மா ஒரு ஓரலாக சொன்னால் கூட போதுண்ணா. சரி, இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபிஷ் மசாலா. இது வந்து மசாலா வந்து மீனுக்கு யூஸ் பண்ணுறது மீன் மசாலா. இது வந்து போகிறது, இது வந்து மீட் மீட் மசாலா. இது மீட் மசாலா, இது வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா, ஆமாம். இதெல்லாம் எப்படி நான் இங்கே தயார் பண்ணுறதா இல்லை நீங்கள் வாங்கி சேல் பண்ண? எல்லாமே எங்கள் ஆர்கானிக் மசாலா இப்போ எல்லாமே நமக்கு செய்யும். அது என்னென்ன குழம்புக்கு நம்ம ஒரு வயசான அம்மா நான் இருக்காங்க, நம்ம வந்து பாட்டி எல்லாமே இருக்காங்க. இந்த மசாலா எது எதுக்கு யூஸ் பண்ணுன்றதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நாங்களே வந்து அரைச்சி நாங்கள் அந்த மீன் மசாலா எது மீட் மசாலா எது எல்லாத்துக்கும் தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சில்லி பவுடர், நம்ம குழம்பும் பொடி. ஆமா, சில்லினா இந்த மிளகாய் பொடி, மிளகு மிளகு பொடின்ற மாதிரி மிளகாய் பொடி. அது நம்ம காலையில மிளகாய் இருக்கு, அதுல இருந்த மணிக்கு பார்த்தபடி இது பண்றோம் நம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர், ஆமா. சாம்பாருக்குள்ள பவுடர் என்னன்னு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்றாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கு. அதை பண்ண கண்ணு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம இது பண்றது. இது வந்து மஞ்சள், மஞ்சள் பியூர் மஞ்சள், பியூர் மஞ்சள் விவசாயம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் செடியில காலையில இருக்கு, நம்ம அதுல இருந்து எடுத்து இது பண்ணிக்கிருக்கோம் நம்ம. எல்லாமே இங்க இருந்து இடம் பண்றதா. இது வந்து ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பவுடர், இஞ்சி நம்ம மாதிரி பார்த்தா அதில் வந்து ட்ரை பண்ணி நம்ம மிஷின் ஃபேக்ட்ரி பார்த்துக்கலாம், அதே ட்ரை பண்ணி எல்லாமே இது பயன் பண்ணுறோம். இது எல்லாமே பார்ப்பாங்க காயம். இந்த பெருங்காயன்றது நம்ம வந்து டப்பால போட்டு பவுடராக போடுவோம், ஆனால் இந்த பெருங்காயம் வந்து இது கட்டியாக இருக்கும், முழு கட்டியாக இருக்கும். ஆமாம், இது வந்து ஒரிஜினல். இதுதான் பெருங்காயம், இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி இருக்கும் பெருங்காயம். இதை எப்படி குழம்புல போடுறோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லைட்டா ஒரு கத்தி எடுத்து லைட்டா சீவி மாதிரி எடுத்தா போதும். சீவி விட்டோம்னா, சீவி விட்டு எடுத்து போடலாம். நம்ம அந்த தேங்காய் துருவுறது இந்த காய் திருவுறது அந்த மாதிரி இருக்கு, லைட்டா திருவுறதுனா பூ தூளாயிரும். அது நம்ம தேவைப்பட்ட மாதிரி எடுத்து நம்ம காய் குழம்புனா அந்த இது வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகேண்ணா, நிறைய சொல்லியிருக்கீங்க சரிங்களா. நான் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் மேலும் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து இந்த பக்கம் வரலாம். ஸோ நீங்க கரெக்டா முடிச்சுட்டு கோயில இருந்து இந்த பக்கம் போறப்ப ஃபர்ஸ்ட் இதே இவங்க தான், கொரியன் ஸ்பைசஸ் வேர்ல்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டும் போயிடலாம். உங்களுக்கு தேவையானது எது எது அப்படின்றத பார்த்து வாங்கிட்டு போகலாம். இங்கே அதே மாதிரி கார்டனையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா விசிட் பண்ணலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி நான் கொரியர் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு இல்லைனா நம்ம இந்தியாக்குள்ளே அனுப்புறதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரு, எவ்வளோ வந்து பே பண்ண சார்ஜ் பண்ணுறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அந்த கிலோத்தாக்குனா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். இதே வந்து ஃபாரின் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த வெயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் இல்லை எவ்வளோ சார்ஜ்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மகிட்ட நம்ம என்ன இருக்கா மற்றதை காட்டி நம்ம கம்பெனியை பொறுத்தவரைக்கும் வேர்ஸை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் சேட்டிஸ்ஃபைட், அவங்களும் பாதிப்படக்கூடாது நம்மளும் இது பண்ணல, அவங்க சேட்டிஸ்ஃபைட் நம்ம என்ன பண்ணுவோம் அதை பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம்.